வணக்கம் மக்களே, மக்களின் மக்களே, நான் உங்க தருண்குமார். இது உங்க ஓபி கேமர் சேனல். இன்னைக்கு நம்ம நம்மளோட 11th வீடியோ, அதாவது த சேலஞ்ச் ஆஃப் பைசன், அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ட்ரிக்கியான வீடியோ, யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நேற்று நம்ம லாஸ்ட் டைம் இதை சேவ் பண்ணிருப்போம். வந்து இதுல ரைட்ல வந்துருங்க. வெளியே வந்து போன வீடியோ எடுத்த ஸ்கல்ல பிளேஸ் பண்ணுங்க. நாம இப்ப அங்க இருக்க லேடர் மேல ஏறணும். அது மேல எப்படி ஏறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த டேப் மேல சக்கஸ் கட்டுற மாதிரி அது மேல ஓடி ஓடி போய் கரெக்டா அந்த லேடர் வரும் போது ஜம்ப் பண்ணி ஏறிக்கோங்க. அதெல்லாம் தாண்டிங்க வந்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் சேலஞ்ச பேஸ் பண்றதுக்கு வந்துருவோம். இங்க இந்த மூணு தர நாய்க்குட்டி பாத்தீங்களா, அதை ஃபர்ஸ்ட் அடிக்காம குட்டியே இருக்க நாய்க்குட்டிங்களை ஃபர்ஸ்ட் அடிச்சுக்குவாங்க. ஏன்னா குட்டியே இருக்க நாய்க்குட்டிக்கு ஒரு நாள் டைம் விட்டீங்கன்னா மூணு தர நாய்க்குட்டி ஆகி உங்களுக்கு டிஃபிகல்ட் ஆயிடும். ஒரு சின்ன டிப் அது யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் குட்டியே இருக்க நாய்க்குட்டிங்களை அடிச்சுக்குவாங்க. அடிக்கிறதுக்காக வெளியே இருக்க ஃபைட்ல உள்ள வந்து முடிச்சுட்டு வந்து வந்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்கும். அந்த லிவர் எடுத்தீங்கன்னா அந்த கேட்டு க்ளோஸ் ஆகிடும். இப்ப ஒவ்வொரு ரூம்க்கா போய் அந்த கேட் ஒரு 5 செகண்ட்ஸ் மாதிரி ஓபன் ஆகும். அந்த டைம்ல உள்ள போய் நீங்க கேட் புடிச்சுட்டு வெளியே வந்துடணும். கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த கேட் லாக் ஆயிடும். உள்ள இருக்க அந்த டிராப் நம்மள குத்தி நம்ம காலி ஆயிடுவோம். சோ இத புடிச்சுட்டு டக்குன்னு வெளியே வர பாருங்க. இன்னொரு சின்ன டிப் என்னன்னா, ஜம்ப் பண்ணி வெளியே வர பாருங்க. ஏன்னா ஜம்ப் பண்ணும் போது கேட் க்ளோஸ் ஆகுதுல வெளியே வந்து டைமிங் கிடைக்கும். சோ ஜம்ப் பண்ணி வந்தீங்கன்னா ஈஸியா அந்த கேட் புடிச்சிடலாம். ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும். அந்த மலையில ஏறணும். அதுல ஜம்ப் பண்ணீங்கன்னா நிக்கிறது கொஞ்சம் இடம் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல போயிடாம ரைட்ல வாங்க. ரைட்ல தான் நம்மளால சீக்ரெட் பிளேஸ் பார்க்க முடியும். இந்த கேப்ல உள்ள போது வந்து ட்ரேட் அவுட் பண்ணிக்கோங்க. இது நம்ம சீக்ரெட் பிளேஸ் நம்பர் 79. இந்த இடத்துல ஐ கிடைக்க வேண்டியது, நம்ம எல்லா சீக்ரெட் பிளேஸ்லயும் பார்த்து எல்லா ஐயும் பிடிச்சாச்சு, நம்ம ஹெல்த் பார மேக்ஸ் பண்ணியாச்சு, அதனால இந்த இடத்துல நியூ கீ கிடைச்சிருக்கு. இங்க நம்ம ஃபுல்லாவே இது மேல வர கேம்ல அதிகமா குரோனஸ் மேல தான் சுத்திட்டு இருப்போம். குரோனஸ் யாருன்னா ஒரு பெரிய டைட்டர், நம்மளோட கிரியேட்டர் மாதிரி குரோனஸ் ஒரு பெரிய டைட்டர். ஆனா அந்த ஸ்டோரியில நம்ம கடைசியா காட் ஆஃப் வார் ஸ்டோரியில பாப்போம். எல்லா ஸ்ட்ரெச்சும் உடச்சு நீங்க வந்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்கும், ஆனா அந்த லிவர்ல ஹேண்டில் தான் இருக்காது. அந்த ஹேண்டில் எடுக்கிறதுக்காக தான் இப்ப நம்ம இந்த டெம்பிள் மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள போறோம். உள்ள வந்து இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் ஒண்ணுன்னா உடச்சு ரெட் அப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெட் அப் செலக்ட் பண்ணிட்டு ரைட்ல வந்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் இருக்கும், அந்த ஹேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த ஹேண்டில் இந்த லிவர் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். எடுத்துக்கிட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வந்து அந்த லிவர்ல அந்த ஹேண்டை பிளேஸ் பண்ணி சுத்துங்க. மேல இருந்து ஒரு ஸ்பாட் இந்த செல்ல அடைச்சு வச்சிருப்பாங்க, அதை கீழே இறக்குவாங்க. இப்ப நம்ம இந்த ஸ்பாட்ல தான் நம்ம பலி கொடுக்க போறோம். அந்த டெம்பிளுக்கு பலி கொடுத்தாதான் அங்க இருக்க கேட் ஓபன் ஆகும். இடத்துல கீழே தள்ளிக்குவாங்க. பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நடுவுல அந்த பிளாக் பிளாக குடுத்திருக்காங்க, அதுல நிக்க வச்சுட்டா பின்னாடி கரிஞ்சு வராது. இந்த இடம் உங்களுக்கு கஷ்டமா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா நான் போற மாதிரி போனீங்கன்னா நீங்க ஈஸியா போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு ஸ்பாட்டை நடிச்சுட்டு அந்த செல்ல முன்னாடி போய் செகண்ட் பிளாக்ல கொண்டு போய் வச்சுக்குவாங்க. அடுத்தது இன்னொரு ரெண்டு ஸ்பாட்டின் சொல்லுவாங்க, அவனுங்களை அடிச்சு முடிச்சுட்டு லெப்ட் சைட்ல தேர்டா இருக்கிற நெக்ஸ்ட் பிளாக்ல கொண்டு போய் நிறுத்தி வச்சுக்குவாங்க. அதுக்கு இந்த ஸ்பாட்டின் அடிச்சிருங்க. இங்க வந்து அந்த செல்ல நிறுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்பாட் வருவான், அவனை அடிச்சுட்டு நீங்க அந்த செல்ல டைரக்டா உள்ள கொண்டு போய் நிறுத்தி வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் என்னோட ஸ்கிரீன் ரெக்கார்ட ஸ்டாப் பண்ணதை பார்க்காம நான் விளையாண்டுட்டேன். ஆனா நீங்க அதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டா உள்ள கொண்டு போய் வச்சுக்கலாம். உள்ள கொண்டு போய் ஸ்பாட் கடிக்க வர மாட்டாங்க. நானும் ஃபைட் பண்ணி ரெட்டர்ஸ் பிடிக்கலாம் வெளியே வந்து ஸ்பாட் அடிச்சுட்டு வந்தேன். உள்ள வந்து அந்த பட்டன் மேல அந்த செல்ல தெரிக்கிறத வச்சுட்டு வச்சிங்கன்னா அங்க இந்த ஃபயர் வால் மாதிரி இருக்கிறது வந்து நிக்கும். நின்னதுக்கு அப்புறம் அந்த லிவர் இல்லைங்க, அந்த ஃபயர் வந்து அந்த ஸ்பாட்டின் செத்துருவான். செத்துட்டு அந்த செல்லு உள்ள போயிடும். அப்படியே அவ்வளவுதான் கைஸ் இப்ப நம்ம பலி கொடுத்தாச்சு. பலி கொடுத்தா அந்த கேட் ஓப்பன் ஆயிடும். இப்ப அந்த கேட் உள்ள போயிடுங்க. அந்த பாய்சன் ட்ரைடன்ட் எடுத்துக்கோங்க. இது நம்ம தண்ணிக்குள்ள மூச்சு விடுறதுக்கான பவர். இந்த வெப்பன் பாய்சன் வெப்பன் எடுத்துக்கோங்க. மீதி வர வீடியோவை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்ப வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே கணேஷ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்பறேன். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே நான் போடுற எல்லா வீடியோ வேணும்னா நம்ம சேனல்ல சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்க. ஓகே கணேஷ், பாய்.